Dear friends, அனைவருக்கும் வணக்கம். முத்துச்சிப்பி தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அனைத்தும் நலமே. வாங்க நம்ம சிப்பிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிப்பியில் மூலிகை ரசம் தயார் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்தந்த மூலிகைகள் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேர் வந்து நம்ம முசு முசுக்கேன்னு சொல்லுவோம். கையில் தொட்ட முசு முசுன்னு இருக்கும், முசு முசுக்கை இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தூதுவளை. இதில் பார்த்திங்கன்னா முள் முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கும், முள் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம புளியோ தக்காளியோ பயன்படுத்த மாட்டோம். அதனால் நான் ஒரு சில புளிச்சக்கீரை இலைகளை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிறிதளவுக்கு வந்து முடக்கத்தான் கீரை. அதிகமாக போட்டால் கொஞ்சம் கசப்பு தெரியும், அதனால் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கணும். அப்புறம் ஒன்று இரண்டு வெற்றிலைகள் சேர்த்த போகிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊரில் கோயம்புத்தூர் பக்கம் வந்து இதை அப்பக்கோவை தலைன்னு சொல்லுவாங்க, அப்பக்கோவை இலைன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள மூலிகைங்க. இதை பற்றி தனியாக கூட நாம் ஒரு தடவை விவாதிக்கலாம். இந்த இலையும் சிலது சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இது கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு அல்லது மூன்று போட்டால் போதும், ஏன்னா அதிகமான வாசனை கொடுத்தா நமக்கு அப்புறம் உணவு சாப்பிட முடியாது. ரெண்டு அல்லது மூணு. அதுக்கப்புறம் வந்து இது மந்தார இலைகள், திருவாச்சின்னு சொல்லுவோம். மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இந்த இலை இப்படி பிரித்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ விரித்து காமிக்கிறேன். இப்படி இதை பறித்து கொஞ்சம் நேரம் ஆனனாலே மடங்கிருச்சு, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கக்கூடிய திருவாச்சி இல்லைன்னா மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய குறு மரத்தினுடைய இலைகள். அது ஒரு சிலது எடுத்திருக்கேன். அந்த மூலிகைகளோட சிறிதளவு சீரகம், மிளகு, கொஞ்சமாக தனியா, வரக்கொத்தமல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, வாசனை வர்றதுக்காக சிறிதளவு பெருங்காயம். அது கூட வந்து நம்ம காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒன்றோ இரண்டோ இந்த வரமிளகாயை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா, இப்போ அந்த மூலிகைகளோட ஒரு நாலஞ்சு சிறிய வெங்காயம், அதோட ஒரு மூணு நாலு பல் மட்டும் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி ஒன்றா வதக்கி அரைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ பாத்திரத்தை ஆன் பண்ணி வச்சுட்டோம். என்னோடய சமையல் அறையில் வழியில் வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் பாத்திரத்தில் விழுகுது. இதில் தேங்காய் எண்ணெய் நான் ஓரளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த வதக்கிறதுக்காக. இந்த எண்ணெயில் எல்லா பொருட்களையும் நம்ம போட போகிறோம் வதக்கிறதுக்காக. சீரகம், கொத்தமல்லி போடுறேன், கொத்தமல்லி. இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி சிறிதளவுக்கு வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நல்ல மணம் வருது. இதோடு இப்போ நம்ம இந்த பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கணும். வீடியோ சரியாக வராமல் இருக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த சூரிய வெளிச்சம் என்னுடைய இந்த இன்றைக்கி என்னுடைய கிச்சன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இந்த வதங்கிட்டு இருக்கிறதோடவே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மூலிகைகளையும் நம்ம போட்டுக்கணும். இதை வந்து நம்ம நல்லா இது எல்லாமே சுருங்கும், சுருங்கி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது கூட வந்து ஒரே ஒரு மிளகாய்
ரசத்துக்காக போட போகிறேன். ஒரே ஒரு மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரை மட்டும் பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சு. காரணம் வந்து இதில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது, அயன் ரிச் இதில், அதனால் இது வந்து அந்த அயனுடைய அந்த கலர் இதுக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும் நமக்கு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் சுருங்கி வதங்கிட்டு இருக்கு. மிக்ஸ் பண்ணி எல்லா கீரைகளும் எல்லா மூலிகைகளும் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். துவையலெல்லாம் எப்படி அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இங்கே இந்த மாதிரி நம்ம வதக்கின எல்லா பொருளையும் வந்து ஒன்றா போட்டுட்டோம். போட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. எப்பயுமே நம்ம முன்னையே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த கீரைகள் எதாக இருந்தாலும் சமைச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து ஓரளவுக்கு அது பாதி ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அது கூட உப்பு சேர்க்கணும். இப்போ இந்த மிக்சியை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் பாதி அரைச்சிருக்கோம். நம்ம மிளகு வந்து வதக்கும்போது போடலை, அதனால் இப்போ இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ இதை அரைச்சி தயாராக்கிட்டோம். இதை தாளிச்சு விடலாம். பாத்திரத்தை வச்சுட்டோம்னா இப்போ கொஞ்சமாக மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிச்சு விடுறதுக்கு அளவாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடுகு வெடித்ததும் வாசனைக்காக இந்த ஒரே ஒரு சிவப்பு மிளகாயை கிள்ளி போட போகிறேன். கடுகு வெடிச்சிட்ருக்கு, இந்த மிளகாயை கிள்ளி போட்டுட்டேன். கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டேன். இனி நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறது அப்படி தண்ணி மாதிரி கலக்கி விடணும், கெட்டியாக வைக்கக்கூடாது. தண்ணி மாதிரி கலந்து வச்சுருக்கிறத நம்ம அப்படி ஊற்றிடணும். நல்லா அந்த மிக்சியை கழுவி கழுவி தண்ணியை நல்லா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம இதை கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி நம்ம கலந்து வச்சிட்டோம். ஒரு கொதி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதோட இப்போ உப்பு சேர்த்துக்குவோம், கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த மூலிகை ரசம் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. இப்போ நமக்கு தோணலாம் குப்பையில் வரக்கூடிய சாதாரண இலைகள் எல்லாம் போட்டு என்ன ஒரு மூலிகை ரசம் செய்கிறாங்க அப்படின்ட்டு, ஆனால் இதில் வந்து நிறையா மருத்துவ பண்புகள் இருக்குது. பொதுவாக இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் முக்கியமாக கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு சளி வந்துருச்சு அப்படின்னாலே அதை வச்சுருவாங்க. மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரசம் வந்து அதிக அளவில் வச்சு பயன்படுத்துவாங்க. முக்கியமாக இரவு நேரத்தில் சுடுசாதம் செஞ்சு இந்த மூலிகை ரசத்தை இரவில் சுடுசாதத்தில் ஊற்றி சாப்பிடுவாங்க. இது வந்து நமக்கு சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, மூக்கில் நீர் வடியும் இல்லைங்களா சிலருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனை, சிலர் நெஞ்சு சளி கட்டிட்டு அப்பவும் இதை வச்சு குடிக்கிறாங்க, உடல் வலியும் குணமாயிரும். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா அந்த வீசிங் இருக்கு இல்லைங்களா, ஆஸ்துமா அந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் பாட்டி அம்மாலாம் வந்து அடிக்கடி இதை செய்வாங்க. இப்போ நான் வந்து என்னோடய இப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தனால இந்த மூலிகைகளெல்லாம் எனக்கு கிடச்சிது, அதனால் நான் இங்கே இதை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் கொதிக்கவே ஆரம்பிக்கலை, கொதிக்கட்டும். இந்த மருத்துவ குணம் உள்ள இந்த மூலிகை ரசத்தை நம்ம எல்லாருமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் சொன்னது என்னென்னா, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம், அதாவது பால் தாய்ப்பால் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு
இந்த மாதிரி சளி வந்துருச்சு மூக்குல தண்ணி வந்துட்டிருக்கு குழந்தை இருமுது அப்படினா அந்த அந்த குழந்தையினுடைய தாய் இந்த ரசத்தை வெச்சு குடிச்சாலே அந்த குழந்தைக்கு குணமாயிரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஊர் பக்கம் அது செய்து தருவாங்க கொஞ்சமா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சது கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ நான் உப்பு சேர்த்துக்க போறேன் இதல உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுவோம் இதல இப்போ இன்னும் இந்த பச்சை வாடை அடிச்சிட்டிருக்குங்க இந்த பச்சை வாடை போய் நல்ல ஒரு மணம் வரும் அது வரைக்கும் வந்து ரசம் கொதிக்கணும் फ्रेंड्स पाती रस ना कुटर ना कुछ ना वासन वह वह नम इ वचिकल फ्रेंड्स पाती ना पच कलर नमक मूलिक रसम तैयार इत व नम्बर वैटो सूडान वैटो सापो तंड की रोम ना इतना मलकाल நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்களும் உங்க வீட்ல இதே சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் வேலியபிள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க உங்க வீட்ல இது அவசியம் செய்து பாருங்க இதே மாதிரி மத்த வீடியோக்கள்ல நான் தயார் செய்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பத்திரமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க உடல் நலத்துல நல்லா அக்கறை எடுத்துக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி